உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தாத்தா, என் செல்ல தாத்தா, என் உச்சி தாத்தா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? ஐஸ்கிரீம் என்னடா, ஐஸ்கிரீம் ஃபேக்டரியே வச்சு தர நம்ம ஊர்ல? ராஜா பாட்டு எல்லா பேஷண்டையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணியாச்சுல? செக் பண்ணியாச்சு மேம். ஓகே, கரெக்டா இருக்கு. தேங்க் யூ மேடம். என்ன தேங்க்ஸா? ஆமா டாக்டர், எல்லா கைதிகளையும் பொறுமையா செக்அப் பண்ணி அவங்களுக்கு எடுக்க வேண்டிய ரிசல்ட்டையும் ட்ரீட்மெண்ட்டையும் தெளிவா சொல்லிருக்கீங்க. எங்களுக்காக சிரமம் பார்க்காம இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நோனோ, நாங்க மருத்துவம் படிச்சது பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான். அத செஞ்சிட்டோங்கிற சந்தோஷம்தான் நாங்க படிச்ச டாக்டர் உத்தியோகத்துக்கே பெருமை சேர்க்கும். நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். இந்த தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அது உங்க பெருந்தன்மை டாக்டர். எல்லாருக்கும் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சா? இல்லைங்க மேடம். என்ன இல்லையா? ஆமா மேடம், இங்க இருக்க எல்லாருக்கும் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஆனா ஜெயிலர் மேடம் கொடுத்த லிஸ்ட்ல ஒரு கைதி மட்டும் மிஸ்ஸிங். இத பத்தின டீடைல்ஸ் நீங்க தான் மேடம் சொல்லணும். அந்த லிஸ்ட் குடுமா? துர்கா பாய் மட்டும் ஏன் செக்அப்புக்கு வரல? அவங்க மருத்துவ முகாம்ல தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படி மிஸ் ஆனாங்க? தெரியல மேடம், எல்லாரும் செக்அப் பண்ணிட்டு இருந்தப்ப துர்காபாய் மட்டும் நான் வரல, எனக்கு செக்அப் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. டாக்டர், இந்த துர்காபாய் எப்பவுமே இப்படிதான், எதுக்குமே இவங்க கோஆபரேட் பண்ணவே மாட்டாங்க. விடுங்க மேடம், அவங்க உடம்பு, அவங்க செக்அப் பண்றாங்க பண்ணாம போறாங்க, நமக்கு என்ன சொல்லதான் முடியும்? கம்பல் பண்ணி யாரையும் வழிக்கு கொண்டு வர முடியாது மேடம். லிஸ்ட்ல துர்காபாய் நில்லுன்னு போட்டு கொடுங்க. ஓகே மேடம். யாரு? துர்கா பாயா? பரவாயில்ல மேடம், நீங்க லிஸ்ட வாங்கிக்கங்க, நான் சைன் பண்ணி தந்துடுறேன். நோனோ, அவங்க உடம்பு மேல அவங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், நான் அப்படி விட முடியாது. நான் அந்த துர்கா பாய பார்த்தே ஆகணும், அவங்களுக்கும் செக்அப் பண்ணி ஆகணும். நேரமானாலும் பரவாயில்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு காமிங்க, நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே டாக்டர். கான்ஸ்டபிள், துர்கா பாய் எங்க இருக்காங்க? வெளியே குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். வாங்க டாக்டர். எனக்கே வழி விடாம நிப்பியா நீ? எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், நீங்க தான் இறங்கணும். இந்த சிதம்பரம் ஒரு நாளும் மேல ஏறினவன் கீழே இறங்கவே மாட்டான். உங்க பிடிவாத குணத்தை நான் இறக்க தானே வந்திருக்கேன், இறக்கி காட்டுறேன். என் பிடிவாதத்தை இறக்க உன் அப்பனாலேயே முடியல, நீ இறக்க போறியா? நடக்காது என் பேராண்டி. நடத்தி காட்டுறேன்.
நாம அவ்வளவு பெரிய கிராமத்துல இருந்துட்டு இப்ப இவ்வளோண்டு குக்கர்ல குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கு. நாம எப்பதான் வடிவ ஊருக்கு போறது? ஏங்க, இப்ப ஊராங்க முக்கியம் நமக்கு? நம்ம பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இல்லையா நமக்கு? மேல ஒரு குடும்பம், கீழே ஒரு குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது. அத ஒண்ணு சேர்க்கறதுக்காக பாரதி கண்ணு மெனக்கட்டு கிடக்கு. அதுக்கு உதவாம ஊரை பத்தி நினைப்பு கேக்குதாக்கும். நம்ம மல்லிகா எப்போ அந்த சிதம்பரம் ஐயாக்கு மருமகள் ஆகுறாளோ அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டை விட்டு நகர கூடாது, இங்கதான் இருக்கணும். இனி யார் போட்டோ இது? எங்க யாருங்க இந்த பொண்ணு? இங்க எதுக்கு இந்த போட்டோ? பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இல்ல? ஆமாங்க. எதுக்குமா இப்படி கோவப்படுற? பாரு, உங்க அம்மா கண்ணல தண்ணி வருது பாரு. யார் போட்டோவோ கீழே விழுந்ததுக்கு அதுக்கு அம்மாவை போய் திட்டுறியம்மா? அப்பா, யார் போட்டோவா இருந்தாலும் இந்த மாதிரி அனாவசியமா கீழே போடலாமாப்பா? அதான் நான் கொஞ்சம் கோவப்பட்டேன், மன்னிச்சிரு. நான் எதுக்குமா உன்னை மன்னிக்கணும்? பெத்த அம்மா போட்டோவும் ரூம்ல வச்சிருந்தா என் மேல பாசம் இருக்குன்னு நான் நினைச்சிருப்பேன். எவ்வளவு ஒருத்தி போட்டோ வச்சுக்கிட்டு யார் இவன் கேட்டா நீ இவ்வளவு கோவப்படுற? எவ்வளவு ஒருத்தி இல்ல, இவங்க என்னோட அம்மா. அம்மாவா? போட்டோல இருக்கிறது ஓ அம்மாவா? என்னடி சொல்ற? பெத்தவன் நான் முன்னாடி இருக்கும்போது யாரோ ஒருத்திய போய் உன் அம்மான்னு சொல்ற? என் காது குளிர்ந்துச்சு, என் வயிறு குளிர்ந்துருச்சுமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.